இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறதுனா சிம்பிளா ஒரு லைன் அந்த லைன்ல ஒரு எழுத்தை மாத்தினா அது எப்படி நம்ம வாழ்க்கையவே மாத்துமோ சோ அந்த மாதிரி ஒரு கோட்ஸ் தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி இந்த கோட்ஸ் வந்து பாருங்க, அந்த கோட்ஸ்ல ஒரே ஒரு வேர்டு, அதாவது மேல ஒரு லெட்டரும் கீழே ஒரு லெட்டரும் நான் அழிக்கிறப்ப அதோட வாக்கியமே எப்படி மாறுதோ அது போல நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கோட்ஸை வந்து பார்த்துட்டு நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் உங்கள் குணா, இது குணாசின் கனவிலும் கோர்ப்போம் சேனல். வாங்க பார்ப்போம். இப்போ இந்த வாக்கியத்தை கவனிங்க. இந்த வாக்கியத்தில் பாருங்க, இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய காரியத்தில் வந்து அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தில் தான் முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த செயல்லையுமே நம்ம என்னவாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதில் அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு மிஞ்சறது என்னவாக இருக்குன்னு கேட்டால் ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ இதில் நான் ஒரு வார்த்தையை மட்டும், ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நான் அழிக்கிறேன் மேலேயும் கீழேயும், அப்போ அது என்னவாக மாறுதுன்னு பாருங்களேன். நல்லா பாருங்கள் எதை அழிக்கிறேன்னு. இப்போ பாருங்க, நான் அதில் இதில் இருந்த ஆவையும் இதில் இருந்த ஏவையும் வந்து அழிச்சிட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் அழிச்சதுக்கப்புறம் இந்த வாக்கியம் எப்படி மாறிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய லட்சியம் நாளைய மாற்றம். ஓகேங்களா, அதாவது இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம்னு இருந்ததை இப்போ நான் என்னவா மாற்றிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இன்றைய லட்சியம் நாளைய மாற்றம் அப்படின்னு மாற்றிருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் லட்சியவாதியாக இருந்தீங்க அப்படின்னா அதை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றம் உறுதியாக உண்டு. நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஸோ லட்சியம் மாற்றம். ஓகேங்களா, நீங்க லட்சியமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க லட்சியத்தோட குறிக்கோளோட இருந்தீங்கன்னா நாளைக்கு அது மாற்றம், இன்றைக்கு அது ஒரு லட்சியம். ஸோ நீங்க உங்க லட்சிய பாதையை தேர்ந்தெடுங்க, லட்சிய பாதையில மட்டும் நோக்கி பயணங்களை மேற்கொள்ளுங்க. அதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் தேடுங்க, நல்லது என்னவோ அதை மட்டும் ஆராயுங்க. ஸோ நீங்க வாழ்க்கையில மென்மேலும் உயர உயர பறக்க நான் வாழ்த்துக்கிட்டேன். ஸோ இந்த வாக்கியத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்றைய லட்சியமே நாளைய மாற்றம். இதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. எப்பயுமே நான் உங்களோட இருக்கேன். இது போன்ற நல்ல வீடியோஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கனவிலும் கற்போம். நன்றி.